எப்படி நாம அங்க போறது? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போக்காக நம்ம போய் தான் ஆகணும் இல்ல? இந்த டிராகன் சிட்டியோட ஃபுல் மேப்பும் என்கிட்ட இருக்க. இத நீங்க பயன்படுத்தினா நீங்க ஈஸியா அங்க போக முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பவ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்க. அதனால நிச்சயமா அது உனக்கு திரும்ப கிடைக்கும். ஏதோ ஒரு சக்தி தான் உங்க ரெண்டு பேரையும் இணைச்சு வச்சிருக்கு. அந்த மாதிரியான சக்திகளை யார் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. என் கண்களை என்னாலையும் நம்ப முடியல. இந்த டிராகன் இப்ப என்னோட அடிமையா நிக்கிறது. இந்த மேப்பை வச்சு பாக்கும்போது நம்ம சரியான இடத்துக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அவசரப்படுற. அங்க ஏதோ இருட்டா இருக்கே, எதுவும் தெரியல. அங்க என்னவோ இருக்கு, என்ன அது? பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அப்பா, அந்த மேப் என்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறியா? இல்ல, நான் முதல்ல கரெக்டா தான் வச்சிருந்தேன். எப்படியோ தெரியல இது மாறிடுச்சு. தலையில இருந்ததை நான் பார்க்கவே இல்ல. எப்படி இருந்தாலும் நீ தான் இருக்கல்ல. அப்போ நாம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னு தான் நினைக்கிறேன். Video by Visual Situ Blogspot.com. உங்களால அவ்வளவு தூரம் வர முடியாது. நான் தனியாவே பாத்துக்கிறேன். நான் திரும்ப ஒரு நண்பனை கூட்டிட்டு போதா இங்க வந்திருக்கேன். இந்த நண்பர்களையும் இழக்கிறதுக்கு இல்ல. என்னாச்சு? ஒரு நிமிஷத்துல ஈரக்கொலையில நடுங்கி போச்சே. திரும்ப வருவேன்னு சொன்னல, எனக்கு இப்ப உன்னோட உதவி தேவைப்படுது. இத கண்டிப்பா உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். என்ன சத்தமா போடாம கம்மனேர போயிடா. என் டிராகனை திரும்ப கொண்டு போக நான் வந்துட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் உன்னோட டிராகன் உனக்கு கிடைக்காது. அவனை செக் பண்ணுங்க. இது என்னது?